ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுடைய சுவரொட்டி அதாவது மண்ணீரல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஆட்டுடைய சுவரொட்டி இதில் ரத்தம் அதிக அளவு இருக்கும் அதனால் இதை சமைச்சு சாப்பிட்டா ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை எப்போவுமே கழுவிட்டு தான் வெட்டணும் வெட்டிட்டு கழுவக்கூடாது எனக்கு இன்றைக்கி ஒரு சுவரொட்டி தான் கிடச்சிதுங்கிறதுனால கூட கொஞ்சம் ஈரலும் சேர்த்திக்கிறேன் முதல்ல வானலியில் எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும் அது லேசாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் அந்த நேரத்தில் நம்ம சுவர ரொட்டியை கட் பண்ணிக்கலாம் சுவை ரொட்டி கத்தி வச்சே நம்ம வீட்டில் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா உள்ளே எப்படி ரத்தமாக இருக்குதுன்னு இதை கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனா இதில் இருக்கற சத்தெல்லாம் போயிடும் அதனால தான் இதை கழுவிட்டு கட் பண்ணணும்னு சொன்னேன் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வெட்டி வச்ச சுவரொட்டியோட ஈரலையும் சேர்த்தி வானலியில் வெங்காயத்து கூட சேர்த்திக்கணும் சுவரொட்டி ரெண்டு இருந்துச்சுன்னா அதுவே போதும் ஈரல் சேர்த்த வேண்டியதில்லை இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்தி அதை நல்லா கிளறி விடணும் மண் ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு மூடி வச்சிடணும் இடையில அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி சுவரொட்டி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு கிளறி இறக்க வேண்டியது தான் இப்போ சுவையான சுவரொட்டி சூப்பராக தயாராயிருச்சு இதை பெண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது அதனால் கிடைக்கும்போதெல்லாம் இதை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்